ஹலோ தேர் அண்ட் வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ரைம் சீரிஸ் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட சீசன் 3, அதாவது கடைசி சீசனோட ஃபினாலேவே நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி சீசன் 3 8 எபிசோடு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம 9th எபிசோடு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னத்த எபிசோடு முன்னத்த சீசன்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டாங்க. சீசன் 1-2 வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட செகண்ட் சேனல் இருக்கும், சீசன் 3 மட்டும்தான் இந்த சேனலில் இருக்குங்க. அண்ட் ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த எபிசோடில் ஆரம்பத்தில் மெகாட்ரானும் ஸ்டார் ஸ்கிரீமும் நேராக வந்து பார்த்தீங்கன்னா நெமிசிஸ்ல இருந்து ஒரு மைனுக்கு வராங்க. இதை பார்க்கல ஸ்டார் ஸ்கிரீமுக்கு இதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேஜாவு எஃபெக்டா இருக்குது அவருக்கு. பட் இருந்தாலும் சமயத்தில் அது வந்துட்டு மைன் கிடையாது, முழுக்க முழுக்க நம்ம ஷாக் வேவோட ஒரு ஆஃப் செட் லெபார்டரிங்க. ஏன்னா இப்போதான் முழுக்க முழுக்க படைகளே இல்லாமல் போயிருச்சு. இப்போ புதுசாக க்ளோன்ஸ் வந்து உருவாக்கினா மட்டும்தான் நம்ம மெகாட்ரானுக்கு வந்துட்டு படைகளே இருக்கும். இன்செட்டிகான்ஸ் வேற நம்ம இராக் தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் அதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஸ்டார் ஸ்கிரீம். ஸோ அவர் மட்டும் சைலஸ் கிட்ட இந்த மாதிரி பண்ணாமல் இருந்ததுனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது இல்லையா. இதனால ஸ்டார் ஸ்கிரீமுக்கு ஐயா என்ன மறுச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாப்ல. சரி ஓகே, அதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு நேராக நம்ம ஷாக்வேவோட லெபார்டரிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் லேபுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ளோனிங் டாக்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு அசையாத நம்ம ப்ரடகான்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா, நிறையா டசன்ஸ் ஆஃப் ப்ரடகான் இருக்காங்க. ஸோ ஷாக்வே என்ன சொல்கிற அப்படின்னா இந்த மாதிரி ப்ரடகான்ஸோட க்ளோன்ஸ் எல்லாமே வந்துட்டு முழுக்க முழுக்க எவால்வ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் 3 சோலார் சைக்கிள்ஸில் கண்டிப்பாக வந்து இவங்க எல்லாருமே சண்டைக்கு தயாராகிடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறா. அப்படி அதாவது 3 நாளில் ரெடி ஆயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாப்புல சாத்தோட வந்து மெகாட்ரான் வந்து நாக் அவுட் வந்துட்டு கீழே வர சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் நேராக நெமிசிஸ்லேருந்து கீழே வரது வந்துட்டு நம்ம ப்ரடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இன்டென்ஷனாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து அவர் நேராக கேவுக்கு வந்துட்டு அவரோட அந்த சிந்தடிக் எனர்ஜி வந்து உருவாக்குனது வந்து காட்டுறாப்பில். அண்ட் அதை காமிக்கும் போது சரி ஓகே, இதெல்லாமே வந்து ப்ரடக்டனோட ஆர்மி முழுக்க முழுக்க தயாரானதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இதை பற்றி எக்ஸாமின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ப்ரடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரது மட்டும் இல்லாமல் ஸ்டார் ஸ்கிரீமு கடுப்பு, ஏன்டா என்னோட ஆர்டர் மட்டும் நீ எப்படா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைப்பை வச்சு அடிச்சுட்டு இருக்கிற பட்சத்துக்கு அந்த ப்ரடக்ட் டென்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் டக்குன்னு ஒரு நிமிஷம் அப்படியே ரோபோட் மோடுக்கு மாறிடுங்க. மவனை இன்னொரு வாட்டி பைப்பால் அடிச்ச என் கொம்பாலும் நெஞ்சையே குத்தி வெளியில் எடுத்துருவோம்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டென்ஷனை கத்திட்டு இருப்பாப்ல. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு, இது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் வே சொல்றாப்ல. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது சைபர்ட்ரானோட ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அது நம்மளோட சைபர்ட்ரானியன் பயாலஜிலே இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படி ஆனால் அவங்களுக்கு இருக்கிற குழப்பம் என்னன்னா, ஆனால் அந்த ஒரு ஸ்டேஜை வந்துட்டு எப்படி இவங்க வந்துட்டு ரீச் ஆனாங்க, ஏன்னா நம்ம எல்லாருமே மாடர்ன் ஏஜ்ல இருந்தவங்க, பட் ஆனால் இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு ஏஜ் வரதுக்கு முன்னாடி வந்து அழிஞ்சு போனவங்களாச்சே, அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு எவல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமா இருக்கு. பட் ஆனால் அந்த ப்ரடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டேங்க் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஓகே இதுக்கப்புறம் நான் தனியாக இருக்க மாட்டேன் போலயே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி சொல்றது மட்டும் இல்லாமல் மெகட்ரன் கிட்ட இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, எங்கிட்ட அபிலிட்டி எல்லாமே வந்து நான் மறைச்சதுக்கு உண்மையாலுமே சாரின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் ஏன்னா நான் வந்து இது எல்லாமே எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி நான் இப்போதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவா. அப்படி ஆனால் எனக்கு இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற நினைவுகள் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்றாப்ல, இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு நெமிசிஸ்ல இருக்கிற டேட்டா பேங்க்ஸ்ல இருந்தா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாப்பிலங்க. உடனே மெகட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா சே பரவாயில்லையே, இது ரொம்பவே யூனிக்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியோட ஒரு அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா மறந்து போயிருக்கிறாரு. ஸோ இதுக்கடையில் நம்மளோட ஆட்டோபாட்ஸோட பேஸில் நம்ம ஆட்டோபாட்ஸ் எல்லாருமே அல்ட்ரா மேக்னஸோட கமெண்டிக்கல் இருக்கிற பட்சத்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக் எனர்ஜியோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து முடிக்க சொல்லி ரேச்சிட்ட ப்ரெஷர் பண்ணுறாப்பில். அப்படிங்கிற பட்சத்துக்கு இன்னொரு பக்கம் வீல் ஜேக் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் அங்கே வரது மட்டும் இல்லாமல் ஆமாம் இவ்வளோ நேரம் நீ எங்கே போன அப்படிமாதிரி கேட்கும்போது நான் வந்து வெளியில் எங்கேயும் போலேங்க, என்ன பண்ணிட்டு இருந்தேனா நம்ம உங்களோட அயன் வீல் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு ஷிப்பில் இருக்கிற ஒரு எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திட்டு வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் உங்களுமே இது வந்துட்டு நம்மளுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ப்ரைம் வந்து அவரோட ஒரு மிஷன்லேருந்து திரும்பி வரும்போதுங்க ஆட்டோபட்ஸ் எல்லாரும் வந்து ப்ரைமை போய் சுற்றிடுவாங்க. அந்த சமயத்தில் அல்ட்ரா மேக்னஸை தனியாக விட்டு போயிடுவாங்க. ஒரு நிமிஷம் அல்ட்ரா மேக்னஸை வந்துட்டு யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு கவலை வந்துட்டு நம்ம அல்ட்ரா மேக்னஸ்க்குள்ளே இருக்கும். அந்த கவலையை நம்ம ப்ரைமே நோட் பண்ணுவார். ஆனால் இந்த சீன் நிஜமில்லாமல் நம்மளுக்குமே பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவங்க எல்லாமே இடத்துல வந்து ஹியூமன்ஸோட இருந்து அவங்களுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸை ஷேர் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் முழுக்க முழுக்க நம்ம அல்ட்ரா மேக்னஸ் வந்து சைபர்ட்ரானில் இருந்ததுக்கப்புறம் இங்கே பூமிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படி இருக்கும்போது அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு எமோஷன்ஸ் வந்து பூமியிலிருந்து இவங்க பழக்கப்பட்ட எமோஷன் மாதிரி இருக்காது இல்லையா. சரி ஓகே, இதுக்கடையில் நெமிசிஸில் நம்ம மெகட்ரான் கிட்ட நம்ம ப்ரடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லாயல்ட்டியை வந்துட்டு ஒரு உறுதிமொழியாக எடுக்குதுங்க. உறுதிமொழியாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த க்ளோன் ஆர்மிக்கு என்னை தலைவனாக்குங்க, அதை நான் லீட் பண்ணிக்கிறேன், அதுக்காக என்னோட பேர் வந்துட்டு ப்ரடக்ட் கிங்னு மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்படி அது மொத்தத்தையுமே நான் ஆள்றேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது மெகட்ரானுக்கு இந்த விஷயத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி சங்கடமாகுது. ஏன்னா இப்படி அவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அவரோட கமாண்ட் ஸ்டாஃப் கூட நம்ம மெகட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சொல்லிட்டு இருக்காப்புல, இந்த மாதிரி ப்ரடக்ட் கிங்கும் ப்ரடக்ட் ஆர்மியும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா கடைசியில் நம்மளுக்கு எதிராகவே திரும்பறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு தடுக்கணும்னா நம்ம க்ளோன்ஸை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் வேவே ஒத்துக்கிற. அப்படி ஆனால் இந்த விஷயம் ப்ரடக்கிங்க்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிமா நாக் அவுட் கேட்கும்போது அந்த உண்மை தெரிஞ்சால் தானே இந்த துரோகம் அவனுக்கு தெரிய இருக்கு முன்னாடி ஆட்டோபாட்ஸ் தான் வந்துட்டு அது கழிவு காரணங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு அழகாக பிளேட்டை மாற்றி விட்டு ப்ரடக்கிங்கோட வெறிக்கு ஆட்டோபாட்ஸை இறையாக்கிட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஸ்கிரீம் வந்து சொல்லுவோம். அப்படி சாதத்தை வந்து நேரம் நம்ம அல்ட்ரா மேக்னஸ் கிட்ட வந்தீங்கன்னா அவர் வந்து வெளியில் வந்துட்டு ஹியூமன் சோல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காப்ல. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரைம் வந்து கேட்குறாப்ல
உனக்கு எதாவது கஷ்டமா இருக்கா, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு உன்னை போட்டு ஊர்த்திட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது, அது என்னன்னு சொல்லு அப்படிங்க மாதிரி கேட்கும் போது மேக்னஸ் சொல்றப்ப டீம் பிரைமுக்கு என்னோட கமாண்டிங் ஸ்டைல் சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி முடிக்க நம்ம பிரைம் சொல்றப்பல ஒன்னு ஞாபகம் வச்சுக்கடா, இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு எலைட் காடா வந்துட்டு ட்ரெயின் ஆக கிடையாது, இவங்க எல்லாருமே வந்துட்டு வளர்ந்த விதம் வாழ்ந்த விதம் வேற மாதிரி, அதனால அவங்களுக்கு வந்துட்டு உன்னோட கமெண்டிங் ஸ்டைல் பிடிக்காது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதாவது மனுஷனோட மனுஷங்களா சந்தோஷமா வந்துட்டு இவங்க வந்துட்டு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும்போதே ராஜிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனர்ஜியானோட சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்றது மட்டும் இல்லாம ஆப்டிமஸ் வந்து உடனே நீங்க எல்லாருமே போய் அதை போய் என்ன செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாப்ல, ஏன்னா வந்துட்டு நம்ம கிட்ட ஷார்ட் சப்ளை ஆஃப் எனர்ஜி இருக்கனால எப்படியாவது போயிட்டு அங்கிருந்து எனர்ஜி தூக்கிட்டு வாங்க அப்படின்னு தான் பிளான் போடுறாங்க. ஸோ இதுக்கிடையில வெகன்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி அண்ட் மைனுக்கு வெளியில் வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆட்டோபாட்ஸ்க்காக அந்த சமயத்தில் பிரைம் ரெக்கர்ஸ் எல்லாருமே முன்னாடி அப்பியர் ஆகும்போது சரண்டர் ஆகுங்க அப்படிங்கிற சொல்ல, பட் ஆனால் வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தாக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஆர்சி பம்பிள் பீ ஸ்மோக் ஸ்கிரீம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி வந்து தாக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்டிமஸ் வந்துட்டு ரெக்கர்ஸ் எல்லாத்தையுமே மைண்ட்குள்ளே போங்க அப்படி மாதிரி அமைச்சுட்றா அப்படி. ஸோ போய் அங்கே இருக்கிற எனர்ஜி ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பேஸ் கெட்டுவாங்கன்னு சொல்லி அமைச்சுட, நம்ம எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட போய் ஈகராக ஜாயின் பண்ணிக்கிறாப்பில் அந்த சமயத்தில் ரெக்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டு எனர்ஜி மைண்ட்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் சரியில்லாமல் இருக்கிற பட்சத்துக்கு பிரிஞ்சு போகலாம் சொல்லி பிளான் பண்ணுறாங்க. எஸ்எஸ் பல்கெட் ஒரு பக்கமும் அதே சமயம் அல்ட்ரா மேக்னஸும் அதே சமயம் வீல் ஜாக் ஒரு பக்கமும் போகிறாங்க. அப்படி அவங்க பிரிஞ்சு போகும்போது அல்ட்ரா மேக்னஸ் வீல் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பார்க்குறாங்க. எதுனா நம்ம ஷாக்வே வந்து பார்த்தீங்கன்னா லெபாரட்டரியில் க்ளோன்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாரு. சேரா நம்ம ஷாக்வே பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் டக்குனு உங்களை பார்த்துன்னே வந்துட்டு சுட ஆரம்பிச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஸ்கிரீன் கிட்ட இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு ஸ்டார் ஸ்கிரீன் வந்துட்டு சொல்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பிளான் வந்துட்டு அதாவது ஆட்டோபாட்ஸ் சிக்க வச்சு பிரடக்கிங்கோட வெறிக்கு வந்து இறையாக்கலாம் சொல்லி பிளான் போட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பிளான் ஆல்ரெடி மோஷனில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம ஷாக்வே கிட்ட சொல்லலை போலங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிஜமாலுமே ஆட்டோபாட்ஸ்லாம் இங்கே வரும்போது ஷாக் ஆகிட்டாரு. உடனே ஸ்டார் ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாக்வேயோட லிங்க் வந்து கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உடனே நாக் அவுட்டு வச்சு அவன் பிளானை நீ பயங்கரமாக செய்கிறியப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பா அப்படி. பட் ஆனால் நம்ம ஷாக்வே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ் காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஒரு கிரவுண்ட் பீச் வேணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கிரவுண்ட் பீச்சில் ஏறி அவர் தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷாக்வேவே ஒரு எலக்ட்ரிக்கல் சர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த க்ளோனிங் டேக்ஸ் குழுக்கிற லிக்விட வந்துட்டு வெளியில் வர வைக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படி அந்த லிக்விட் வெளியில் வர வெளியில் வர உள்ள இருக்கிற பீஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் எந்திரிக்குதுங்க. ஸோ அதில் இருக்கிற அந்த ஒரு ஸ்டேசிஸ் ஃப்ளூயிட் எல்லாமே வந்துட்டு அப்படியே ட்ரெயின் ஆக ப்ரொடக்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அப்படியே உயிர் வர ஆரம்பிச்சிருக்கிற பட்சத்துக்கு வீல் ஜாக் வந்து அந்த சமயத்தில் சிந்தடிக் எனர்ஜியான பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஏன்னா நம்ம நாக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜெட் வந்து வச்சிருப்போம் அப்படி அதை வேற நம்ம ஷாக்வே தான் எக்ஸாமின் பண்ணுறேன் சொல்லியிருப்போம் அப்படியில்ல. ஸோ அதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மேக்னஸோட பிளஸிங்கோட கிரெனட தூக்கி நேரம் அந்த எனர்ஜி மேலே வீச ஆட்டோபட்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே வெறித்தனமாக ஓடிட்டு இருக்கும்போது பட் ஆனால் ஒரு கட்டத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா ப்ரொடக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் மோடில் அவங்க முன்னாடி வந்து நின்றுருக்கா அப்படி. ஸோ இங்கே எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் வெயிட் பண்ணால் அல்ட்ரா மேக்னஸுக்கு சம சர்ப்ரைஸ் ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ரொடக்டன் வந்து ரோபோட்டாக மாறியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அவங்க எல்லாருமே மீட் பண்ண சமயத்தில் அந்த லெபார்ட்டரி வெடிச்சிருதுங்க. இதுக்கிடையில் சர்ஃபேஸ்லாம் பல்கெட்டு எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் மைண்ட்லேருந்து வெளியில் வந்துருப்பாங்க. வெளியில் வந்து மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்ப்ளோஷனால கிரவுண்டே ஷேக் ஆகும். ஸோ என்ன பிரைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருப்பாப்ல. ஸோ இதுக்கடியில் ப்ரொடக்டிங் செம்ம கடுப்பில் இருக்கிறாரு. ஏன்னா அவரோட இனம் வந்துட்டு புதுசாக உருவாகிட்டு இருக்கிற பட்சத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோபட் சலிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறி அவருக்குள்ளே வளர ஆரம்பிக்க. ஸோ நம்ம அல்ட்ரா மேக்னஸ் வீல் ஜாக் அப்புறம் ப்ரொடக்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டைங்க. ஃபோர் ஜார் சோலர் ஃப்ரேம் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடலாம் சொல்லி யூஸ் பண்ண வரதா, பட் ஆனால் அதை புட்டிங்கி ஒட்டச்சிடுவா அப்படிங்க ப்ரொடக்டிங். ஸோ அந்தளவுக்கு சண்டை கொடூரமாக போயிட்டு இருக்கிற பட்சத்துக்கு ஒரு கட்டத்தில் நம்ம அல்ட்ரா மேக்னஸோட கையை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட காலால் வச்சு நசுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூள் தூளாக்கிடுவார் நம்ம ப்ரொடக்டிங். ஸோ அந்த சமயத்தில் வீல் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா மேக்னஸ் கிட்ட இப்போ தான் வந்துட்டு உங்களை கமாண்டராக வந்து நான் டாலரேட் பண்ணி ஆரம்பித்தேன், அந்த சமயத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்லும்போது உடனே அல்ட்ரா மேக்னஸ் உண்மையாலுமே உங்கூட சேர்ந்து வேலை செஞ்சது எனக்கு பெருமையாக தான் இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருப்போம் அப்படி. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிங் ரெண்டு பேர்த்தையுமே கொள்ளலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பிரைம் உள்ளே இறங்கி ப்ரொடக்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடித்து நொறுக்கிட்டு அவர் அப்படியே எந்திரிக்கிற சமயத்தில் நம்ம பிரைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீல் ஜாக்கி அதே சமயம் மேக்னஸி கூட்டிகிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பறந்து தப்பிச்சிடும் அப்படி கிரவுண்ட் பீஜில். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிங் வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருப்பா அப்படி. ஸோ அதை தொடர்ந்து அல்ட்ரா மேக்னஸ் பார்த்தீங்கன்னா மைக்கத்தில் இருந்து எந்திரிக்க. ஸோ அவர் வந்து பார்க்குறது என்னன்னா ராஜிட் வந்து ஒரு மெடிக்காக இருந்து அவர் வந்துட்டு சரி பண்ணுறக்காக பார்த்துட்டு இருக்காப்ல. அந்த சமயத்தில் வந்து வீல் ஜாக் சொல்லுவோம் அப்படி இந்த மாதிரி மேக்னஸ் வந்து வெக்கிற மாதிரி சண்டை போட்டாருங்க சும்மா வெறித்தனமா அப்படின்னு சொல்லுவாப்ல. ஏன்னா உண்மையாலுமே அந்த ப்ரொடக்டிங் கொடுக்குற ஃபைட் வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் அல்ட்ரா மேக்னஸ் கேட்பாப்ல, ஆமாம் நீங்கள் காலையில் வந்துட்டு இங்கே இருக்கிற நம்ம டீம் பிரைம் வந்துட்டு ஆர்மி மாதிரி வந்து வளரல வேற மாதிரி ஏதோ வளர்ந்தாங்கன்னு சொன்னீங்களே அது எந்த மாதிரி அப்படி மாதிரி சொல்லி கேட்பாப்ல. அப்போ வந்துட்டு பிரைம் சொல்லுவோம் அப்படி ஆக்சுவலி அது வந்துட்டு ஹியூமன் கான்செப்டில் ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்துட்டு ஒரு குடும்பம் வளர்ந்தாங்களே தவிர்த்து ஒரு கூட்டமாக வளரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்படி. ஸோ இதுக்கடியில் நெமிசிஸில் ஸ்டார் ஸ்கிரீமும் நாக் அவுட்டுங்க. செம்ம சந்தோஷமாக இருக்கிற பட்சத்துக்கு மெகட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிங் கிட்ட சத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி இந்த அழிவை வந்துட்டு நிகழ்ந்ததுக்காக ஆட்டோபட்ஸை கண்டிப்பாக நம்ம பழி வாங்குவோம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் பட் ஆனால் மெகட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் வச்சிருக்காரு ப்ரொடக்டிங் மேலே, அதே சமயம் ப்ரொடக்டிங்குமே மெகட்டன் ஒரு மாதிரி தான் பார்க்குற அப்படி. ஸோ இதுக்கடையில் ஷாக் வந்து பார்த்தீங்கன்னா நானும் மெகட்டன் வந்து க்ளோன்ஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு பட் ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் புதுசாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதை கேட்ட மெகட்டானும் ஸ்டார் ஸ்கிரீமும் நேராக கிரவுண்ட் பீச் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து சேர்றாங்க. அங்கே வந்து பார்க்கும்போது ஒரு பியூருங்க ஓகேங்களா, பியூரான சைபர் மேட்டர் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குது. ஸோ சைபர் மேட்டர் அப்படிங்கிறது ஒரு லிவிங் மெட்டலுங்க.
ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸையும் வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு நிறைய பேரில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பயோகேனிக், புரோட்டோமேட்டர், டெக்னோமேட்டர், சென்டியோமெட்டாலிக், பேர்த் மெட்டல், சைபர் மெட்டர், ஸ்பார்க்டு மெட்டல், எலிமெண்டல் மெட்டல் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மியம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு. ஸோ இது வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஒரு ஜெனட்டிக் கோட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து உருவாயிருக்குங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க ஆன்ஷியன் சைபர்ட்ரான்ல இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்துட்டு ரீசெண்டாக வந்து டிசெப்டிகானோட அந்த சிட்டரில் அந்த கோட்டை வந்துட்டு பழிஞ்சது இல்லையா, அந்த கோட்டையை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தினதும் இந்த ஒரு சைபர் மேட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷாக்கை சொல்றது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னமோ இது எப்படி உருவாச்சுன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது இல்லையா அதில் வந்துட்டு சிந்தட்டிக் எனர்ஜியானோ அதே சமயம் இந்த சிஎன்ஏ அதாவது நம்ம பிரடகான்ஸோட அந்த குளோன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜில் வச்சிருக்கும் போது அதில் இருக்கிற ஒரு லிக்விட் வந்து எல்லோ கலர்ல ஃப்ளோ ஆக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு லிக்விட் பேர் தான் வந்துட்டு சிஎன்ஏங்க, சைபர் நானோ ஆல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சைபர் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ஆசிடும் அதே சமயம் சிந்தடிக் எனர்ஜியான கம்பைன் ஆகி வெடிச்சதுனால தான் இந்த சைபர் மேட்டர் உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷாக்கவே சொல்கிறோம் அப்படி. ஸோ இதை வச்சு என்னென்ன போகிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் பொறுத்து இருந்து பார்க்கும் வரை உங்களிடம் நடந்துட்டு பெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் சொன்ன சென்டர். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லாயிருக்கும்.